ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நீர்வளத்துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்துருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் 12th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ கிளர்க் உட்பட வந்து உங்களுக்கு வந்து பல பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,200 மேலே உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17th December வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே வந்து டேட் வைஸ் கொடுத்துட்டாங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5 டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. ஸோ டெப்டி டேரக்டர் கேட்டகரி, இடிபி அஸ்டண்டிங்கிற கேட்டகரி, ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயருங்கிற கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, லாயர் டிவிஷன் கிளர்க்னு 5 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. அந்தந்த டைப்புக்கு வந்து பாருங்கள் சேலரி வந்து உங்களுக்கு வந்து வேரியாகும். ஸோ 35,400 1,12,000 வரைக்கும் வரும். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 25,500 81,000 வரைக்கும் வரும். லாயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து 19,900 62,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து வேரியாகும். ஸோ டெப்டி டேரக்டருக்கு வந்து 40 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, இடிபி அஸ்டண்ட்டுக்கு வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, சர்வேயர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 30 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, ஸ்டெனோகிராஃபருக்கு 27 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, லாயர் டிவிஷன் கிளர்க்கு 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்தந்த கம்யூனிட்டிக்கும் வேகன்சி வைஸ் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெப்டி டேரக்டர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து இடிபி அஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷனில் வந்து 1 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இடிபி அஸ்டண்ட்டுக்கு. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தலாம், அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே பிடபிள்யூ இருந்தால் 10, 13, 15 உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ்சி இவங்களுக்குலாம் வந்து 200 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. அதே நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இவங்களாக இருந்தீங்கன்னா 500 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து அதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ IWAI.NIC.in இந்த வெப்சைட்டில் போய் ரெக்யூர்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸோ ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதாவது டெப்டி டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும். அடுத்து வந்து இடிபி அஸ்டண்ட்டுக்கு வந்து சிபிடி மட்டும் இருக்கும். ஹைட்ரோகிராஃபிக் சர்வேருக்கு வந்து சிபிடி இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாருங்கள் சிபிடி ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபியில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பாருங்கள் சிபிடி ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிங்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்டிங்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து அதில் வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ்மே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்க்கான பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுலேருந்து ப்ரொசீஜரில் வந்து பாருங்கள் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெப்டி டேரக்டருக்கு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அடுத்த கேட்டகரி இடிபி அஸ்டண்ட்டுக்கு வந்து தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.